வணக்கம். வெல்கம் டு புதுமை காங்கேயம் சமையல். இன்னைக்கு நாம என்ன சமைக்க போறோம்னா ஃப்ரெஷ்ஷான வாழைப்பூ சமைக்க போறோம். வாங்க தேவையான பொருட்களை பார்க்கலாம். இங்க பாருங்க வாழைப்பூ இந்த ஸ்கின் அப்படியே வெளியில எடுத்துருங்க அவுட்டர் கவரிங்க. அடுத்து இந்த பூவை எடுத்து அப்படியே வெச்சுக்கலாங்க. எப்படி க்ளீன் பண்றதுன்னு பாருங்க. இந்த ஒயிட் கலர்ல இருக்குது பாருங்க, இதை எடுத்துறணும். அப்புறம் சென்டர்ல இது கெட்டியா இருக்குங்க, அதனால இதையும் எடுத்துறணும். இந்த ரெண்டை மட்டும் எடுத்துறணும். இது வந்து இந்த ஃபிலமெண்ட் இருக்கிறதும் அந்த அவுட்டர் கவரிங் மட்டும் எடுத்துக்கணுங்க. இங்கே பாருங்க, இதுதான் சுத்தம் பண்ணணும். இதை எடுத்துருங்க, இது ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதை எடுத்துருங்க. அப்புறம் இந்த ஸ்டிக்மா இருக்கிறத அந்த டியூப் ஃபுல்லாக அப்படியே எடுத்துடணுங்க. ஈஸி தாங்க க்ளீன் பண்ணுறது, கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். இதை எடுத்துருங்க. இதை எடுத்துட்டு நடுவில் இருக்கிற அந்த ஸ்டிக்மா ஸ்டைல் அந்த இது இருக்குல்லங்க, அதை எடுத்துடணும். அவ்வளோதான். எல்லாத்தையும் ஒரு ஓர்ஸாக வச்சுக்கோங்க, அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இதை எடுத்துட்டு இந்த சென்டரில் இருக்குதில்லங்க அந்த ஸ்டிக்மா ஸ்டைல், அது இப்படி கூட நீங்கள் இப்படி கூட க்ளீன் பண்ணிக்கலாம். படப்படன்னு இப்படியே எடுத்து கூட மொத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் திக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டுங்க. அந்த சென்டரில் இருக்குது இல்லைங்களா அந்த ஸ்டிக்மா ஸ்டைல், தூக்கி போட்டுருங்க. இப்படி செஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக செஞ்சுக்கலாம், அரியருக்கு ஈஸியாக இருக்குங்க. பாருங்கள், பூ சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் தான் வேஸ்ட்டு, இதெல்லாம் தான் நம்ம எடுக்க வேண்டியது. எடுத்தாச்சுங்க. இனி நம்ம என்ன செய்யலாங்கன்னா, கடைசியாக இனி ஃபுல்லாக க்ளீன் பண்ண முடியாதுங்க, அதனால் பிஞ்சு பூவாக தான் இருக்கும். இது என்ன செய்யலாம், அப்படியே எடுத்து அரிஞ்சு போட்டுக்கலாங்க, ஒன்றும் ஆகாது, நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த பூ வந்து கிட்னிக்கு ரொம்ப நல்லதுங்க, சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இந்த பூ வணக்கி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லதுங்க. கடைசி ஆகும்போது நீங்கள் அப்படியே எடுத்தீங்கன்னா போதும், இவ்வளோதான். அப்படியே எடுத்து அரிஞ்சு போட்டுக்கலாங்க, உள்ளையெல்லாம் எதுவும் க்ளீன் பண்ண வேண்டியதில்லை. பாருங்கள், பூவை இப்படி எடுத்து வச்சதுனால உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படியே ஈஸியாக கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணி தண்ணியில் தான் போடணுங்க, இல்லைன்னா காரில் அடிச்சிடும், அதனால் தண்ணியில் போட்டுக்கலாங்க. எல்லா பூவும் இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாங்க. பாருங்கள், வாழைப்பூவை தண்ணியில் நறுக்கி போட்டிருக்கோம். அடுத்தது தாளிக்கிறதுக்கு நறுக்கி சிறிய வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை ஒரு கொத்து, கடைசியாக போடுறதுக்கு தேங்காய் துருவலுங்க, தாளித்து விடுறதுக்கு குழம்பு மிளகாய் தூள் எடுத்துருக்குறங்க, அது நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்தது சிறிதளவு கடலைப்பருப்பு எடுத்துருக்குறேங்க. வாங்க சமைக்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போடலாங்க, உப்பு, கருவேப்பிலை, நறுக்கி சிறிய வெங்காயம், பாருங்கள் வெங்காயம் எல்லாம் மறந்துருச்சுங்க. அடுத்தது பூ போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. பாருங்கள், கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க, குழம்பு மிளகாய் தூள் போடுங்க, அதுதான் நல்லா வாசனையாக இருக்குது. போட்டாச்சுங்க. அடுத்தது தண்ணி கொஞ்சம் ஊற்றி வேக வச்சிடலாங்க, கொஞ்சம் வேகட்டுங்க. பாருங்கள், பூ நல்லா வதங்கிச்சு, தேங்காய் பூவை ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் பூ ஆட் பண்ணால் ஒரு நிமிஷம் தாங்க அப்புறம் இறக்கிடலாம். பாருங்கள்,
சுவையான வாழைக்காப்பு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. சாட் பார்க்கலாங்க எப்படி இருக்குதுன்னு. செமையாக இருக்குங்க. இது வந்து நீங்கள் தயிர் சாப்பாடு தொட்டுக்கலாம், ரச சாதம், பருப்பு சாதம் எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாங்க. தொட்டு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது கிட்னிக்கு நல்லதுங்க, வயிற்றில் புண்ணு இருந்தாலும் நல்லதுங்க, இதுக்கு சுகருக்கு நல்லதுங்க, சாப்பிட்லாங்க. செம டேஸ்ட்டுங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பாய்.